ஆரம்பிச்சது ராஜ்கோர மண்டலில் 1993 ஆரம்பிக்கும் போது 5,000 ரூபா 4,000 ரூபா சம்பளத்தில் ஆரம்பித்தேன். அந்த காலத்தில் ட்ரைனிங் அந்த 2 வருஷம் பண்ணும்போதே நான் 5 வாட்டி ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கேன், இந்த வேலை நமக்கு சரி வராதியா அப்படின்னு சொல்லி பேப்பரை போட்டு கிளம்பியிருக்கேன். அப்போ நான் சந்திரமொழின்னு ஒரு ஷெஃப் வேலை செஞ்சவர் என்னை கூப்பிட்டு வச்சு, எனக்கு மேலே இருந்த ஷெஃப் அவர் சூ ஷெஃபாக இருந்தவர், அவர் கூப்பிட்டாரு, கூப்பிட்டது பார் நீ இந்த ட்ரைனிங் பீரியட்ல இத்தனை வாட்டி ரெசிக்னேஷன் போட்டு போனி, நான் வாழ்நாள் ஃபுல்லாக நீ ட்ரைனிங்ன்ற பேரே அழிக்க மாட்டேன், நீ எல்லா இடத்தையும் ட்ரைனியாக தான் இருப்பேன், அங்கே போவேன் கோச்சிப்பேன் வெளியே விட்டு வெளியே போயிடுவேன். ட்ரைனிங் பீரியடை கம்ப்ளீட் பண்ண 2 வருஷம் இருக்குது, அந்த 2 வருஷத்தை பல்ல கடிச்சு நல்லே முடி, ஷெஃப்டி பார்ட்டின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கு, அதுக்கப்புறம் உனக்கு இஷ்டம்னா வெளியே போவோம் அப்படின்னாரு. ஆனால் அவர் அந்த சொன்ன அந்த மந்திரம் எனக்கு மூல மந்திரம் மாதிரி எனக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. நான் டாஜில் இருந்த 6 வருஷத்தில் 6 வருஷமும் ப்ரொமோஷன் வாங்கின ஒரே ஷெஃப் தான். ஓகே, ஸோ பிகாஸ் ஐ ஃபாலோட் இட். எங்கே போனாலும் கஷ்டம் இருக்குது, கஷ்டத்துக்காக ஓடி உழைஞ்சோன்னா எங்கேயுமே வளர முடியாது. ஸோ யூ ஹேவ் டு டேக் எம்பாரஸ்மெண்ட்ஸ், யூ ஹேவ் டு டேக். அப்பா அம்மாவை திட்டியிருக்காங்க, கோல் ரூமில் லைட்டை ஆஃப் பண்ணி செருப்பால் அடிச்சிருக்காங்க, தொடப்பத்தால் அடிச்சிருக்காங்க, என்ன ஏன் வேலை செய்கிற அப்படின்னு அடிச்சிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன். அதுக்காக எல்லாருமே அது மாதிரி தான் செய்யணும், அது மாதிரி தான் வளரணும்னு அவசியம் இல்லை. பட் அதை நம்ம குறையா நினச்சோன்னா வாழ்நாள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம குறையாக தான் பார்ப்போம். சிலது நம்ம வளர்ச்சிக்காக கிடைக்கிற அடி, அந்த ஒவ்வொரு அடி நம்ம ஸ்டெப்பிங் ஸ்டோனுன்னு நினச்சா எல்லாமே நம்ம வளர்ச்சிக்காக கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைப்பேன். நம்ம மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, நம்மக்கிட்ட சொல்லி கொடுக்கணுன்றதுக்கு நம்மளை கைவிடாமல் இவ்வளோ கஷ்டம் கொடுத்து இவனை மேலே கொண்டு வரான்னு சொல்கிற ஒரு ஆசானாக பார்க்கணும். அவங்கள நம்மளை அடிச்சிட்டாங்க, நம்மளை திட்டிட்டாங்க அப்படின்னு பார்க்காம நீயும் மேலே வரணும் அப்படின்றதுக்காக அவங்க படுற கஷ்டமாக அதை நம்ம எடுத்துக்கிட்டா அவங்க நம்மளுக்கு உதவி தான் பண்ணுறாங்களே தவிர நம்மளுக்கு சங்கடப்படுது. ராஜ்குமார் இந்த ஷெஃப் வந்து நான் பேங்க்கோட்ல வேலை செய்ய ட்ரைனியாக வேலை செஞ்சுருக்கேன், 300 கிலோ உருளைக்கிழங்கு வெந்திருக்கு இவ்வளோ பெரிய பாத்திரத்தில், பட் அதை உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆஃப் பண்ணு அப்படின்னாரு. அவர் சாயங்காலம் 3 மணிக்கு டீ குடிக்க போனவர் 4 மணிக்கு மேலே வரும்போது அந்த உருளைக்கிழங்கு அழுத்தி பார்த்துருக்காரு, உருளைக்கிழங்கு வேகலை, ஒரு உருளைக்கிழங்கு கொதிக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து என் கையில் அப்படி தேய்ச்சிருக்காரு, வெந்துச்சடா இது அப்படின்னு. அந்த உருளைக்கிழங்கு போகிற ஸ்பீட்லேயே என் ததை போகுது, வெளியில் சூடில் பிஞ்சின் போகுது ஸ்கின்னு. ஷெஃப் ஷெஃப் ஷெஃப்னு சொல்கிறேன் நான். ஆனால் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த 20 வருஷத்தில் எனக்கு அதை பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த உருளைக்கிழங்கு வந்துருச்சா இல்லையான்னு. அதை கற்றுக் கொடுத்தது அவர் தான். நான் அந்த கையை சுட்டுட்டாரு கையை சுட்டுட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில் இவ்வளோ முன்னேறதுக்கு மூல காரணமே அவர் தான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு அதெல்லாம் ஒரு அடிக்கல்லாம் வச்சுக்கிங்க. கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது சார். தேர் இஸ் நோ ஷார்ட் கட் ஃபார் சக்ஸஸ், ஒன்லி ஹார்ட் ஒர்க். ஓகே, தேர் இஸ் ஒன்லி